Welcome to IAS Academy. In this video, we will talk about the upcoming vacancy and present vacancy in EC department. That is, EC diploma engineering students. Now, what is the vacancy current? Now, current is CRPF. CRPF is SI, assistant SI. Total posting is 151 போஸ்ட் வந்திருக்கு நம்ம EC டிபார்ட்மென்ட். இதுல என்ன பண்ணலாம், ட்ரிபிள் டிபார்ட்மென்ட் CSE டிபார்ட்மென்ட்டும் வரும், புரியுதுங்களா? சோ ECE யும் CSE இந்த டிபார்ட்மென்ட்ல வரும், புரியுதுங்களா? சோ டிப்ளமோ ECE, டிப்ளமோ ட்ரிபிள் அண்ட் டிப்ளமோ ECE இந்த மூணுத்துக்குமே என்ன வரும் அப்படினா CRPF வரும், புரியுதுங்களா? சோ CRPF யாருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் யார் வருவாங்க அப்படினா ECE ஸ்டூடண்ட்ஸ். அதுல வந்து ASI அப்படினா டிப்ளமோ ECE வரும், SI அப்படின்றதுல எது வரும் அப்படின்னா இன்ஜினியரிங் வந்துடும், புரியுதுங்களா? இதில் டெக்னிக்கல் வரும், நெகட்டிவ் மார்க் உண்டு, புரியுதுங்களா? ஒவ்வொரு இதுக்கும் நெகட்டிவ் மார்க் உண்டு. இன்ஜினியரிங் SIக்கு எழுதுறா அப்படின்னா ஒவ்வொரு தப்பான கேள்விக்கும் எவ்வளோ வரும் அப்படின்னா 0.5 என்ன மார்க்கு ரெடியூஸ் ஆகும், புரியுதுங்களா? ஒவ்வொரு தப்பான கேள்விக்கும். இது ASIக்குன்னு எழுதும்போது உங்களுக்கு ஒவ்வொரு தப்புக்கும் 0.25 மார்க் என்ன நடக்கும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும், புரியுதுங்களா? 50 கொஸ்டின் இருக்கும், அந்த 50 என்னவாக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இது இல்லாமல் இன்னொரு 100 வந்து ஜிஎஸ்ஸு, மேக்ஸு எல்லாம் சேர்ந்து இங்கிலீஷ் எல்லாம் சேர்த்து ஒரு 100 மார்க் வரும். டோட்டலாக எவ்வளோ மார்க் எழுதுவீங்க அப்படின்னா 200 மார்க் எழுதுவீங்க. நெகட்டிவ் மார்க் உண்டு, எதுக்கு அப்படின்னா சிஆர்பிஎஃப்க்கு. இது வந்து EC ஸ்டூடெண்ட் எழுத முடியும். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி என்னென்ன போஸ்ட் வரப்போகுது அப்படின்னா இது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்க வேக்கன்சி 151. அது இல்லாமல் இப்போ வர வேண்டிய போஸ்ட் EC டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்னா TNEBலேருந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் வர வேண்டியது இருக்குது. TNEBலேருந்து என்னது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து வர வேண்டியது இருக்குது. அது வந்து EC ஸ்டூடெண்ட், டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கலாம். அப்புறம் TRB பாலிடெக்னிக் வரும் ECக்கு, புரியுதுங்களா? இதில் யாருக்கு இதெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா B எலிஜிபிள், ME முடிச்சிருக்கலாம், புரியுங்களா? அப்புறம் PhD முடிச்சிருக்கலாம். பேசிக்காக என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தா அப்படின்னா MEக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க, அதே மாதிரி PhD படிச்சிருந்தா அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க, புரியுதுங்களா? அடுத்தது நிக் அண்டு ONGCலையும் என்ன வரும் EC டிபார்ட்மெண்ட் டிப்ளமோக்கு வரும், புரியுதுங்களா? EC டிபார்ட்மெண்ட் டிப்ளமோ வரும். இதெல்லாமே என்ன அது அப்கமிங் வரப்போகிற, அதாவது இந்த வருஷம் வர வேண்டிய வேக்கன்சி பொசிஷன். அப்புறம் TNBSCலேருந்து உங்களுக்கு என்னென்ன வரணும் அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்ட் வர வேண்டியது இருக்குது, புரியுதுங்களா? அது இந்த வருஷம் கண்டிப்பாக கால் பண்ணிடுவாங்க. இதுவே நம்ம என்ன பண்ணலாம், EC ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியரிங் இதுவும் வந்து EC ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம், புரியுதுங்களா? ஜூனியர் இன்ஜினியரிங் இன் RRBலையும் நமக்கு வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வேரியஸ் பப்ளிக் செக்டாரில் அடிக்கடி கேட்பாங்க, தெரியுங்களா? இஸ்ரோவில் கேட்பாங்க, அதே மாதிரி சில நிறைய என்ன பண்ணுவாங்க பப்ளிக் செக்டார்லாம் கேட்டிருப்பாங்க வேக்கன்சி. அதுவும் உங்களுக்கு இந்த வருஷம் வர வேண்டியது இருக்குது. இது எல்லாமே என்னது, இது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்க வேக்கன்சி, இது என்னது அப்கமிங் வேக்கன்சி, ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் ஈஸியான வருஷம், ஓகேங்களா? நிறையா வேக்கன்சி இருக்குது. இதே மாதிரி இது ஃபுல்லாக டெக்னிக்கல் ஓரியன்ட், அதாவது ECE படித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும். இது இல்லாமல் உங்களுக்கு வர வேண்டிய அந்த நான் டெக்னிக்கல் போஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் போலீஸ் இருக்குது, RRB நான் டெக்னிக்கல் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, Group 1 இருக்குது, Group 4 இருக்குது. இதுவும் நம்ம ECE படிச்சிருந்தா யார் வேணாலும் எழுதலாம். ECE அதாவது 12th முடிச்சு டிகிரி முடிச்சிருந்தா யார் வேணால் என்ன பண்ண முடியும், இந்த தான் எழுத முடியும். நமக்கு இம்பார்ட்டண்டாக என்ன வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு படித்தது இதுக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா இதுக்கு நம்ம படிக்கிறதுல இதுலேயும் என்ன வந்துடும், நமக்கு GS வந்துடும், அதே மாதிரி ஆப்டிடியூட் வந்துடும், எல்லாமே வந்துடும். அதே தான் இங்கேயும் வரப்போகுது, புரியுதுங்களா? இதில் எக்ஸ்ட்ரா என்ன படிப்போம் அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் ஓரியன்டாக படிப்போம், புரியுதுங்களா? டெக்னிக்கல் ஓரியன்டாக படிப்போம். அந்த டெக்னிக்கல் ஓரியன்டில் சேர்த்து நம்ம என்ன பண்ணிடுவோம், GS படிப்போம், கரண்ட் ஈவெண்ட்ஸ் படிப்போம், அதே மாதிரி ஆப்டிடியூட் படிச்சிருவோம், புரியுதுங்களா? அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த விஷயத்தை சொல்ல தான் இங்கே வந்திருந்தோம். ஸோ இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இன்ஸ்டிடியூஷனில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா ஸ்பெஷல் கோச்சிங் போயிட்டுருக்கு, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். விருப்பமுள்ள மாணவர்கள் கீழே வந்து ஒரு 3 நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.